வெல்கம் டு விஜே டிசைன். இன்றைக்கி வந்து இந்த சாரி தீபாவளிக்காக வந்த கலெக்ஷன் இது. என்கிட்ட தைக்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணி இதை நாளைக்கு தைக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் எம்ப்ராய்டிங் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த இந்த சாரி பட்டு சாரிக்கு, இந்த பட்டு சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கேன். கழுத்துக்கு மேங்கோ டிசைன், கழுத்தை சுற்றி மேங்கோ. இந்த டிசைன் பண்ணி வச்சிட்ருக்கோம். கைக்கு ஃபுல் ஹேண்டு 3/4 மாதிரி வச்சுட்டு மேலே மாங்காய் கொடுத்துட்டு ஓரத்தில் பார்டரில் எம்போஸ் மாதிரி பண்ணி வச்சாச்சு. இது முன்கழுத்துக்கு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாளைக்கு வந்து நான் தைச்சிருவேன். இந்த இப்போ தீபாவளிக்காக எல்லாம் இந்த எம்ப்ராய்டிங் வந்திருக்கு எனக்கு தைக்கிறதுக்கு. இந்த சாரி இது ஒன்று. இந்த கலர் ப்ளவுஸு இதையும் நாளைக்கு நான் தைக்க போகிறேன். இந்த ப்ளவுஸை இதோட இந்த பட்டு சாரி ப்ளவுஸு முந்தி வந்து இந்த கலரு, அதே கலர் சில்வர் கலரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலர் சாரி, இது ஒரு சாரி. அடுத்தது இந்த சாஃப்ட் சில்க் ஒன்று. இதோட ப்ளவுஸு வந்து இதில் நான் எம்ப்ராய்டிங் பண்ண சொன்னாங்க, நான் இதில் வேண்டாம் அப்படின்ட்டு சில்க் காட்டன் ப்ளவுஸ் ஒன்று எம்ப்ராய்டிங் பண்ண எடுத்து அதில் எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சுருக்கேன். சில்க் காட்டன் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸை நார்மலாக தைச்சிக்க சொல்லிவிட்டு இந்த சாஃப்ட் சில்க் சாரிக்கு, சாஃப்ட் சில்க் சாரிக்கு இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் தைக்க வேண்டாம், நம்ம சில்க் காட்டன் எடுத்து அதுக்கு தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு நான் எம்ப்ராய்டிங் 3/4 கைக்கு இந்த எம்ப்ராய்டிங் கைக்கு வந்து இந்த மாதிரி செக்குடு செக்குடாக போட்டு இந்த பூ போட்டு கொண்டாந்துட்டோம். இது வந்து முன்கழுத்து, இது வந்து பின்கழுத்துக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த எம்ப்ராய்டிங். இது வந்து பின்கழுத்துக்கு, இது முன்கழுத்துக்கு. எம்ப்ராய்டிங் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டேன். நான் இதை நாளைக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நடை நாளைக்கு காட்டிடுறேன். இந்த ப்ளவுஸையும் இது ஒன்று. மூணு சாரி. இது இல்லாமல் இதெல்லாம் சும்மா பைப்பிங் கொடுத்து நார்மல் ப்ளவுஸ், இது நார்மலாக தைக்க சொல்லியாச்சு, தைக்க சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸு. இதுக்கு வந்து நான் ஒரு த்ரெட் பைப்பிங் மட்டும் கொடுத்து இதுக்கு தைச்சிடலான்ட்ருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு. இது ஆரஞ்சு கலர் சாரி, முட்டா முட்டாவாக நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த சாரி. இந்த இது முந்தி வந்து பிங்க்கு கலந்த மாதிரி, அதே மாதிரி ப்ளவுஸும் இந்த பிங்க்கு கலந்த மாதிரி ப்ளவுஸு. இது இதுவும் நாளைக்கு நான் தைக்கணும். அடுத்தது இது ஒரு ஆப் சாரி. ஆப் சாரிக்கு இது பாவாடை, இந்த கலர் இந்த பாவாடை. இது வந்து ப்ளவுஸு, இது வந்து பிரின்சஸ் கட்டிங்கில் ப்ளவுஸ் தைச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கழுத்துக்கெல்லாம் லேஸ் கொடுத்து, சின்ன பிள்ளையால் லேஸ்லாம் கொடுத்து இதுக்கு தைச்சிடலான்ட்டுருக்கேன். இந்த பட்டு பாவாடை செட்டுக்கு அடுத்து இது நார்மல் சாரி. இந்த சாரி வந்து இதுதான் ப்ளவுஸு. இது இன்றைக்கி வந்த, இது நேற்று வந்தது எனக்கு தைக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்ததெல்லாம் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்கன்ட்டு உடனே தைச்சி கொடுத்துட்டேன். இது நாளைக்கு நான் இது அர்ஜென்ட்டு, நாளைக்கு நான் இதை தைச்சி கொடுக்கணும்.
நான் அடுத்தடுத்து வீடியோவில் டெய்லி வர்ற சாரீ, தீபாவளிக்கு வர்ற சாரீ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டு, இவ்வளோ நாள் வந்து நான் கொஞ்சம் வேலை இருந்ததால் என்னால் வீடியோ போட முடியல, இனிமேல் நான் வீடியோ அப்படி போட பார்க்குறேன் டெய்லி. இப்போ ஊக்கு கட்டுறதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு நல்லா சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக முன்னாடி ஊக்கு கட்டுறது எப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட இன்னும் ஈஸியாக வந்து ஊக்கு எப்படி கட்டுறதுன்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ப்ளவுஸ் தச்சு காட்டுறேன் நீட்டாக. அது கட்டினா சுத்தமாக கலண்டு கூட வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப ஈஸியாக, ஊக்கு கட்டுற ஆளை தேட வேண்டியதே இல்லை, அந்தளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து ஊக்கு மிஷின்லேயே அப்படியே கட்டிடலாம். நான் அந்த வீடியோவும் ஒன்று உங்களுக்கு அடுத்தது நான் போடுறேன். இப்போ இனிமேல் தீபாவளிக்கு வர்ற துணி எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன துணி வந்ததுன்ட்டு நான் அதை டெய்லி ஒன்று ஒன்றா காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸோட வீடியோ வந்து ப்ளவுஸு தச்சு முடித்ததுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் தச்ச ப்ளவுஸ் எல்லாத்தையும் இன்னொரு இடம் உங்களுக்கு காட்டுறேன்.